ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, அலைசு கம்பெனிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிக் விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை சரியான முறையில் சேமித்தா மட்டும்தான் நாளைக்கு வரப்போகிற பொருளாதார நெருக்கடியும் நம்மளால் சமாளிக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு நல்ல சேமிப்பு முறை இந்த ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயமாக இருக்கும். சில பேர் ஷேர்ஸா அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான விஷயமே, அதில் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற பல கேள்விகளோடு இருப்பாங்க. நிச்சயமாக அப்படி எதுவுமே கிடையாது. ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஈஸியான விஷயம், அதை நம்ம ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவே நீங்கள் பார்க்கணுங்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே பார்க்கணுன்னா ப்ளீஸ் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஏன் ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் பண்ணுறதே எனக்கு ஓரளவு சேஃபாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் கேள்விக்கான பதில், சப்போஸ் நான் கோல்டாவோ ப்ராப்பர்ட்டிஸாகவோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக நாளைக்கு வேகமாக போயிட்டுருக்கிற பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கோல்டும் என்னோடய ப்ராப்பர்ட்டிஸும் சரியான விகிதத்தில் இருக்கான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ரெண்டாவது, நான் கோல்டாவோ ப்ராப்பர்ட்டிஸாவோ வாங்கும்போது அதை பாதுகாக்கணும், அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அதை நான் கரெக்டாக பராமரிக்கணும். அதே நெக்ஸ்ட்டு, எஃப்டி, ஆர்டி, இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்டில் நாம் போடுற பணத்தில் ஒரு பங்கை நிச்சயமாக அவங்க டைரெக்டாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதில் வர லாபத்தை தான் நமக்கு ரிட்டனாக கொடுக்கவும் போகிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிட்டு நம்மளோட முழு பணத்தை நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் அதீத லாபத்தை நம்ம அடையலாம். ஷேர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சரண்யா, நான் ஒரு நிறுவனம் நடத்திட்டு வரேன், அதாவது இண்டிவிஜுவலாக என் பேரில் நடத்திட்டு வரேன். ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை நான் ஒரு 1 வருஷத்தில் 2 லட்சமாக ஆக்குறேன். அதுக்கப்புறமா நான் என்னோடய பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ண விரும்புகிறேன். ஸோ அப்போ நான் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி 1-5 லட்ச ரூபா முதலீடு பண்ணி என்னோடய கம்பெனியை நான் நல்லா நடத்திட்டு வரும்போது 15 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணுறேன் 3 வருஷத்துக்குள்ள. ஸோ அப்போ என்னால் நிச்சயமாக இந்த தொழிலை நல்லபடியாக செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும்போது என்னோடய கம்பெனியை நான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக ஆக்கிறேன். ஸோ எங்கிட்ட இருக்கிற பணத்தை நான் சரிவர முன்னேற்றம் அடைகிறேன். ஸோ நீங்கள் மக்களாகிய நீங்கள் எனக்கு என்னுடைய நிறுவனத்தில் பங்குதாரர்களாக வந்தீங்கன்னா நீங்கள் முதலீடு செய்கிற தொகைக்கான பங்கை நான் நிச்சயமாக லாபத்தை பங்கு போட்டு உங்களுக்கு தருவேன் அப்படின்னு நம்பிக்கையாக அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள நாம் இன்வெஸ்டராக உங்களோட பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் கூப்பிட்டுக்கலாம். ஸோ வர லாபத்தையும் பகிர்ந்துப்பேன், அதே சமயம் வர நஷ்டத்தையும் பகிர்ந்துப்பேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நம்ம ஐபிஓவில் ப்ரைமரி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறோம். ஐபிஓ அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ஐபிஓ மூலியமாக தான் நம்ம இந்த ஷேர்ஸ்குள்ளே ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி நுழைய முடியும். ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டில் அவங்க டீட்டெயில்ஸ், கம்பெனியோட நிறுவனத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸு வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள், ரிலையன்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணும்போது 100 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எத்தனை பேர் வேணாலும் எவ்வளோ ஷேர்ஸ் வேணாலும் ஐபிஓ மூலியமாக ப்ரைமரி மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட தேதியில் அதே ஸ்டாக்கு, எக்ஸாம்பிள் ரிலையன்ஸு, செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேடிங்க்கு, அதாவது ட்ரேடிங்கில் ஸ்டாக் லிஸ்ட் ஆகிடும். அந்த நேரத்தில் அதோடய ரேட்டு 400 ரூபாவும் இருக்கலாம், 500 ரூபாவும் இருக்கலாம். ப்ரைமரி மார்க்கெட்டில் நம்ம வாங்கின ரேட்டாக நிச்சயமாக இருக்காது, அதீதமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம செகண்டரி மார்க்கெட்டில் ஸ்டாக் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா கூட நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கலாம், விற்கலாம். சிம்பிள், நான் வந்து இப்போ 50 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறேன், அந்த பொருள் இன்னொருத்தவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ நான் அவங்களுக்கு 60 ரூபான்னு அதை விற்கிறேன். அவங்களுக்கு விருப்பப்பட்டால் அதை 60 ரூபாய்க்கு வாங்கிக்க போகிறாங்க. 50 ரூபாய்க்கு வாங்கி 60 ரூபாய்க்கு விற்று 10 ரூபா நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். சப்போஸ் நான் 50 ரூபாய்க்கு வாங்கினது கீழே போயிடுச்சு, 40 ரூபா 30 ரூபான்னு போயிடுச்சுன்னா எனக்கு விருப்பம் இருந்தால் நான் விற்க போகிறேன், எனக்கு பண தேவை இருந்தால் நான் விற்க போகிறேன். எனக்கு பண தேவை இல்லாத போது நான் நிச்சயமாக என்னுடைய லாபத்தை நஷ்டமாக்க விரும்ப மாட்டேன், அந்த பொருளை அப்படியே வச்சுருக்க போகிறேன். இதுதான் ஷேர் மார்க்கெட். நாம் ஒரு ஷேரை வாங்குகிறோம், அது அதிக விலைக்கு போனால் விற்க போகிறோம். சப்போஸ் அது அதிக விலைக்கு போகாமல் கீழே இறங்கிடுச்சுன்னா நாம் அந்த ஷேரை விற்காமல் நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில்
அந்த ஷேரை வச்சுக்க போகிறோம். இதுதான் ஷேர் மார்க்கெட். ஸோ இதில் நாம் எந்த ஷேரை வாங்கணும், அதை எப்படி வந்து விற்கணும், சப்போஸ் நான் வாங்குகிற ஷேர் கீழே ரொம்ப இறங்கிடுமா அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய புரோக்கர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக போய் ஒரு ஷேரை வந்து நம்மளால் வாங்க முடியாது, அதுக்குன்னு ப்ராப்பராக நாம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்மளோட சேவிங் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்காக நம்ம அலைஸ் ப்ளூ அப்படிங்கிற ஒரு புரோக்கரை தேடி போகலாம். ஸோ அலைஸ் ப்ளூ நிறுவனம் 2006 ரன் ஆகிட்டுருக்கு. இந்த கம்பெனி நமக்கு எல்லா விதமான சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஷேர்ஸ்னால் என்ன, அதை எப்படி வாங்கலாம், எந்த டைமில் வாங்கலாம் அந்த ஷேர்ஸ் ஏறும், எந்த டைமில் விற்றா அந்த ஷேர் கரெக்டாக அதுக்கு மேலே நமக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிளேஸில் கருத்தரங்கமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் பங்கேற்று கூட நம்ம டீட்டெயில்ஸ் நிறைய கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக இன்னும் பல வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், நிச்சயமாக பாருங்கள். Thank you so much.